ஒரு பெரிய பாம்பு வந்திருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. போய் பிடிக்க போறேங்க. பாம்பு தேல் எல்லாம் ஒரு வீட்டில் இந்த வெயில் காலத்தில் வந்திருக்கேன். ரொம்ப ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள். உயிரை பணையை வச்சு பிடிக்க போகிறேன். பாம்பா நானாங்கிறத பார்க்க போகிறேன். பார்க்கலாங்க. பாய். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த வீட்டுக்காரங்க, இது வந்து சப்இன்ஸ்பெக்டரோட வீடு. அது பெரிய பாம்பு வந்து வீட்டுக்குள்ளே உள்ளே புகுந்துட்டு அவங்களோட குளிக்கிற இடத்து பக்கத்தில். எவ்வளோ அணகோண்டா சைஸுக்கு நீளமாக லென்த்தாக இருக்குதுன்னு அவங்க பார்த்துட்டு மிரண்டு, அவங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே வந்து மிரண்டிருக்காங்க. உடனே கொண்டு போய் நம்ம சோல்ஜர்ஸை கொண்டு போய் அதை எல்லாமே புரோக் பண்ணியிருக்கு தளத்தே. ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம், அக்னி நட்சத்திரங்கிறனால பாம்புங்க வந்து எங்கே தண்ணி பகுதி இருக்குது, எந்த பகுதி ஈரமாக இருக்குது, அந்த பகுதியில் தவக்கா எல்லாமே சாப்பிட்லான்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிளானங்க. அதை உடைக்கிறதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆகிப்போச்சுங்க. பாம்புங்கிறது சாதாரணமான பிடிச்சிடலாம், ஆனால் வந்து இந்த மாதிரி பொந்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே உடைச்சி போயிட்டேன்னா அவங்க ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாதுங்க. கதறி அழுகுறாங்க, எப்படியாவது எங்களை பிடிங்கன்னு, பாம்பை பிடிச்சி எங்களுக்கு வெளியில் கொண்டு போயிருங்கயான்னு சொல்லி. அவ்வளோ பெரிய தளத்தை அடித்து உடைச்சி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த தலை தரையை பேத்து அப்பவும் பாம்பை காணும். அவர் வீட்டுக்காரர் பதறி பதறி சொல்கிற, பெரிய நீளமான சைஸுங்க அனகொண்டா, நாங்கள் சினிமா படத்தில் பார்த்த மாதிரி பெரிய பாம்புங்க. நீங்கள் எப்படிங்க இப்படி சாதாரண சின்ன குண்டியை கொண்டு வந்து நீங்கள் எப்படிங்க பிடிப்பீங்க, எப்படியோ ஐயோ எங்களால் முடியலையே, தாங்க முடியலையேன்னு சொல்லி அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் கிறங்கி உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன சமாதானப்படுத்து, எப்படி நாங்கள் பிடிச்சிடுறோமான்னு சொல்லிட்டு பாம்பு உள்ளே போனதை எடுக்கிறதுக்காண்டி ஃபயர் வச்சு உள்ளே வந்து நில தலையில் அந்த வெக்கையிலையாவது வெளியில் வருமானு சொல்லி பயங்கரமாக ஸ்ட்ரகிள். அந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்டம் கிடையாதுங்க. எரியும்போது கூட அது வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. உடச்சாச்சு, அங்கேருந்து ஹீட் அப்ளை பண்ணுறோம், வெந்நியை சுட வச்சு உள்ளே ஊற்றி பார்க்கும். ஏன்னா சைஸு சரியான சைஸு, வெளியில் வந்தால் யாரையும் கொத்தி மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி வர பைப்லைன் போகுது. எல்லாத்தையும் என் வீட்டையே இடித்தாலும் பரவாயில்ல, பாம்பு எங்களுக்கு நீங்கள் பிடிச்சே ஆகணுங்காங்க. அந்த சப்இன்ஸ்பெக்டரோட வீட்டில் அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து என்ன பண்ணுன்னு தெரியாத அளவுக்கு உடச்சி தார் மாறாக என்ன ஆனாலும் பரவாயில்ல, குவார்ட்டர்ஸில் உள்ள வீட்டை உடச்சி சுக்கு நூறு ஆக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். உடைச்சது மற்றவங்களும் அந்த ஹீட்டும் போட்டு பாம்பு எங்கே இருக்குன்னு தெரியல, ஒரு தளத்துக்கு கீழே போயிருக்கோங்காங்க. நாங்கள் ஒரு பாம்பு போன அடையாளமும் தெரில, ஒன்றும் தெரில அப்படிங்கிறனால ஒவ்வொன்றும் உடைக்கும் போது எங்கள் பக்கு 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 பக்குன்னு கூட்டமே எல்லாமே பார்த்துட்ருக்கு. எப்படிங்க இவங்க பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லி பாம்பை பார்த்தாச்சு, பாம்புடைய வாழை பிடிச்சாச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேளுங்க, பல தேளுங்க அங்கெங்கேயும் போகுது. அந்த தேளுங்களை கடப்பாறையை வச்சு குத்துறேன், குத்தியான்னு நம்பி இது பண்ணுற பாம்புடைய வாழை மட்டும் பிடிச்சிட்டாங்க. வாழை பிடிச்சிட்டு உள்ளே ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி தேளுங்கள், நான் பாம்பு வாழை பிடிக்கும்போது தேளுங்க கொட்டிடக்கூடாதுன்னு ஒரு அஞ்சாறு தேளுங்க குட்டிங்களோட அதை குத்தி நச்சாச்சு. அதுக்கப்புறம் பாம்பு வாழை பிடிக்கிறேன், இது தான்டா அனகொண்டாவா பாம்பு மாதிரி நீங்களாடான்னு சொல்லிட்டு பாம்பை பிடிச்சி இழுக்கேன், இழுத்து பார்க்க வருவேனாங்குது. அவ்வளோ ஸ்ட்ரகிள், பெரிய பெரிய பஸ்ஸை கூட எடுத்து பார்த்துட்டேன். ஏன்னா பாம்புடைய பலம் பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்துட்டு வர மாட்டேங்குது. அவங்க கட்டிங் பேடும் வச்சு இழுத்து பார்க்காங்க, அப்படியே ஃபுல்லாக பிடிச்சிட்டு எப்படியாவது வெளியில் இழுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற கல்லையாத நவுட்டுங்க அப்படிங்க, அது நவுட்டினவுடனே கொஞ்சம் வருது. அதுக்கப்புறம் அப்படியே இழுத்து பார்க்க, அப்படி இழுத்து பார்க்க, அப்படி இழுக்கும் வர மாட்டேங்குது. அது அப்படி எப்படியாவது தப்பிச்சு உள்ளே போகணும்னு தான் நினைக்குது. அவர் கட்டிங் பிளேடை வச்சு பிடிச்சி பார்க்காரு. அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும்போது பாம்பு வருவேனாங்குது. அப்படியே த்ரில்லிங்க சினிமா தே ஆங்கில படங்களில் வர்ற மாதிரி அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இழுக்கிறேன் இழுக்கிறேன் பருவம் கிணத்துல கயிறை போட்டு தண்ணி இழுத்த மாதிரி சுற்றிட்டு இழுக்கேன். பாம்புடைய ஸ்ட்ராங்கை பாருங்கள். பாம்பு தோலுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. பாம்பு தோலை அதோடு சேர்த்து இழுக்கிறது இழுக்க சிப்பா எல்லாரும் பிடிக்கிறதுக்கே பயப்படுவாங்க. கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படி என்ன பண்ணேன்னு சொல்லி தெரியல. அவங்க பக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே பாம்பை பிடிச்சோன்னு பத்திரி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பாம்பு வெளியில் வரமாட்டேங்குது. இழுக்கு 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 உசுரோடு இருக்கு. அது போராடி உள்ளே பொந்துக்குள்ளே போகதான் பார்க்குது. விட்டுட்டோ உள்ளே போயிட்டு போ, பாம்பு வாழை அந்து போச்சு. ஆஹா என்ன பண்ணேன்னு சொல்ல, பழையபடி என்னடா எவ்வளோ இன்னும் நீளமான பாம்புங்காங்க, நான் அதோட விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து பாம்பு பிடிச்சிட்டு விடலை. பழைய இப்படி கல்லெல்லாம் உடச்சி நவுட்டுங்க அப்படின்னு சொல்லி பாம்புடைய பவரை பாருங்கள். எவ்வளோ ஸ்ட்ரிங்கை தான் உசுரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி எந்த லெவலுக்கு போயிட்டுருக்கு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பேண்ட்டை வச்சாதும் பிடிங்கங்காங்க. பேண்ட்டாவது இதாதும் நம்மளாக பாம்பான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி இழுக்கிறேன்.
இங்கே வந்துக்கிட்டே இருக்குது பாம்பு பாருங்கள். ஆ, கல்லையும் பழந்துட்டுருக்கு, அவ்வளோ பெரிய கல்லையும் நவுட்டிட்டு வருது பாருங்கள். காங்கிரீட் பிளாக்கையும் தாண்டிட்டு போயிருக்கு பாம்புடைய. பா, தூக்கியாச்சுங்க பாம்பை தூக்கி நேராக. ஆ, இது தாங்க பெரிய விஷயம், நம்மளுடைய ஹைட் இருக்குதுங்க பாம்பு, பெரிய கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்குங்க. இதுதான் நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, பாம்புங்கள் வந்து தண்ணிங்க, நம்ம வீட்டை சுற்றி நல்லா கொஞ்சம் சுத்தபத்தமாக வைக்கணுங்க. ஏனோ தானோன்னு சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பயந்துட்டுருக்குறதுல அர்த்தம் இல்லைங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே வாழைப்பழந்த ஜீவராசிங்க. அதுங்க வெயில், நம்மளையே வெயில் தாங்க முடியாமல் கரும்புச்சார் ஜூஸ் கடை என்ன அது இதுன்னு சாப்பிட்றோம். அதுங்க என்ன பண்ணும், நிழலை தேடி இப்போ தண்ணியை தேடி தான் வரும், பிடிச்சி கொண்டு போயாச்சு. ஏன்னா அது வால் கொஞ்சம் கட்டாக இருக்கிறதுனால அது ரொம்ப கொலை வெறியில் நிற்கி, நம்மளை எப்படியாவது போட்டுணுங்கிற கண்டிஷனில் இன்றைக்கி யார் ஆப்பிட்டாலும் சரிதாங்க இது பண்ணிடுவோம். இந்த ஸ்னேக் கேச்சரும் இருக்குது. ஏன்னா ஸ்னேக் கேச்சர் இருந்தாலும் நம்மளுடைய தன்னம்பிக்கை தான் முக்கியம். ஏன்னா பாம்பை பிடிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை திரும்பி அந்த கொள்ள வெறியில் போட்டு தள்ளிட்டுனா போச்சு. அதை பாருங்கள், விட்டவுன்னா பாருங்கள், பாஞ்சு ஓட தான் பார்க்கு. ஆ, பாம்பு அப்போ பாருங்கள் அந்த லெவலுக்கு, கொஞ்சம் விட்டுட்டா காலில் போட்டோன்னா ஒரே செகண்டில் வாயில் நுறதுலேயும் செத்து போவாங்க. இருந்தாலும் எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து அப்படியே பிடிச்சி அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறேன் பாம்பை. ஏன்னா வந்து இந்த இதை எங்கேயாவது காட்டுப்பகுதியில் விட்டுறணும், ஏன்னா இதை கொண்டுடக்கூடாது வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே பார்க்க, அப்படியே சுற்றி முற்றி பார்க்குது பாம்பு. கரெக்டான ஒரு ஆள் ஹைட்டு, 5 அடி ஹைட்டு. இந்த பாம்பு விஷம் கொண்டது கொத்திச்சின்னா நம்ம வந்து அவ்வளோதான், பெரிய கஷ்டமான விஷயம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அதை தாங்கவே முடியாது. அதனால் ரொம்ப 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 முக்கியமாக நம்ம அதை ரொம்ப கேர்ஃபுல்லான இடங்களில் தான் கரெக்டாக கொண்டு போய் விடணும். பழையபடியான இருந்த இடத்துக்கே பழையபடி வந்துடும். அப்படிங்கிறதுனால அதை எப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணி எல்லோரும் பார்க்குறாங்க பாம்பை, இவ்வளோ பெரிய பாம்பை. நம்ம விட்டுட்டு போயிருந்தோம்னா நைட்டெலாம் அவங்க தூங்கிருக்கவே மாட்டாங்க. அதனால் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வீடை சுற்றி இருக்கிற செடி கொடி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி, நான் எப்போவுமே நமக்கு டவுட்டாக இருக்கிற இடத்துல வெண்ணி எடுத்து நல்லா சுட வச்சு ஊற்றுனீங்கன்னா, அப்படி ஏதாவது உங்களுக்கு பொந்து இருந்து இருந்துன்னா கூட அதுலேருந்து வெளியில் வந்துடும். இப்போ அந்த பாம்பை வந்து கையால் பிடிச்சி அந்த நம்மளுடைய ஸ்னேக் கேச்சர் பேக்குள்ளே போடணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அதை அப்படியே கைட்டை பிடிச்சிட்டேன். ஏன்னா எல்லாருமே நீங்கள் கைட்டெல்லாம் பிடிக்க முடிவு பண்ணியாது, ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா பாம்பு, ஏன்னா நம்ம பயத்துலலாம் நிறைய பேர் சாகக்கூடியது. ஏன்னா நம்ம பாம்பு கொத்திட்டுன்னு கரெக்டாக வந்து வாயை பிடிச்சிட்டேன் பார்த்துடுங்க, பல்லோடு சேர்த்து. அப்படி கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு நினச்சிங்க, அவ்வளோதான், பெரிய ரிஸ்க் ஆயிரும். இவ்வளோ நில பாம்போ உள்ள அப்படியே உள்ளத்துக்கு போகிறேன் அப்படின்னாலும் நிறைய பேர் பப்ளிக் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே அதை பார்க்கணுங்காங்க. அந்த வால் அந்ததோடையும் சேர்த்தோம்னா ஏன் ஒரு 6 அடி நீளம் வந்துடுது பாருங்கள். அந்த லெவலுக்கு கரெக்டாக வாயை கேட்ச் பண்ணி பிடிச்சிருக்கேன், பல்ல அப்படி பிளந்துட்டு நிற்கி விட்டுட்டோம். உடனே எப்படினாலும் அந்த வரம் கடிக்க பாங்க பாம்பா நம்மளா அப்படி அரைக்கி பிடிச்சிட்டு டாங்ஸை வச்சு அவங்க பிடிக்கணும்னு நினைக்காங்க. கொஞ்சம் தான் கடிச்சிருக்குங்க, பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் பாம்பின் விஷம் கூட நீங்கள் சக்தியற்றதுன்னு நினச்சா ஒன்றுமே கிடையாது. பயந்துட்டீங்க, பாம்பு நம்மளை போட்டுருங்க. நம்ம இந்த உலகத்தில் வந்து மனித பலம் எதுக்குமே ஈடானது கிடையவே கிடையாதுங்க. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக எதையுமே வந்து பயப்படக்கூடாது. பயம் இருக்கலாம், ஆனால் பயமே வாழ்க்கையாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எதையுமே கண்டு அச்சீவ் பண்ணவே முடியாது. வீட்டில் பாருங்கள், பொம்பளை பிள்ளை எல்லாமே உள்ள பூட்டிகிட்டு போய் ஜன்னலை திறந்து ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாங்க. போல்ட்னஸ் வேணுங்க வாழ்க்கையில் வந்து. ஏழையாக கூட வாழலாங்க, கோழையாக வாழவே கூடாதுங்க. அது நாயாக இருக்கட்டும், பாம்பாக இருக்கட்டும், பேயாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு மனுஷனுக்கு அப்பாற்பட்ட எதுவுமே கிடையாதுங்க. அப்படி இருக்கும் பொழுது எதுவுமே கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. அது பாம்பு கிம்பு வந்துடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு எங்களுக்கெல்லாம் கால் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு உடனே பிடிச்சி பாம்பை கையில் கொடுத்துடலாங்க. இந்த பாருங்கள் பாம்புடைய ஹைட்டு பாருங்கள், பாம்புடைய ஹைட்டு நம்மளுடைய ஹைட்டையும் பார்த்தீங்கன்னா 1.5 வந்துடுது. இந்த ஹைட்டில் வந்து அப்புறம் பார்த்தாங்கன்னா மிச்ச டைமில் நைட் டைம்லாம் வந்து பயந்தே போயிடுவாங்க. சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. பாம்பை பிடிக்கிறதுங்கிறது இப்போ இந்த ஸ்னேக் கேட்ச் பேக்கில் உள்ள போட்டு லாக் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, தப்பிச்சு போகவே முடியாதுங்க. அதான் பெரிய ஒரு விஷயம். அந்த பாம்புடைய வாலையும் நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு போனால் தச்சு ரெடி பண்ணிடலாம். இருந்தாலும் அது ரொம்ப ரிஸ்க்காக உள்ளது, காட்டில் கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேங்க. இந்த பார்க்குறீங்களா, இப்போ பாம்பு பிடிக்கும் போது நிறைய தேளுங்க வந்தது. இதுதாங்க கருந்தெல். இதுக்கு நம்ம கொடுக்கல பாய்சன் அப்படியே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நம்மளை போட்டுடுச்சுன்னா போட்ட ஸ்பாட்டில் ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளேயே ஆள் டெத்துங்க. இதெல்லாம் நீங்கள்
பிள்ளைங்க ஷூ எல்லாம் போடும்போது செக் பண்ணி போடணும். ஷூ ஷாக்ஸ்குள்ளே போய் உள்ளே உட்காந்துருச்சுன்னா நமக்கு தெரியாது ஸ்கூல் போகிற அவசரத்தில். அதனால் தட்டி எடுத்து நீங்கள் போடுங்க, நல்லா இருப்பீங்க. வணக்கங்க. இப்போ வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள வீட்டுக்குள்ளே உடைச்சி தரையை உடைச்சி பாம்பு பிடிச்சிருக்கோம், பாம்பு தேல் எல்லாமே. அவங்களுடைய ஃபீட்பேக்கை பாருங்கள். பாம்பை பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதோடய ஃபீட்பேக் ரமேஷ் சார், மிஸ்டர் ரமேஷ் சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார், நான் ரமேஷ், இங்கே சிஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் தூத்துக்குடி துறைமுகத்தில். கடந்த ஒரு 2 வருடங்களுங்க பார்த்தீங்கன்னா பாம்புகள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. நாங்களும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்போம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தச்சையெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய பாம்பு எங்களால் பார்த்தோன்னே பயம் தான் வந்தது. பட்டு ஆசா சார் தான் இன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த ஸ்பாட்டுக்கு உடனே வந்துட்டாங்க. அவங்களுடைய கொலீக்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்கன்னா அது ஒரு வீட்டோடைய சைடில் சுவருக்கு உள்ளே போயிடுச்சு, அது பார்க்கக்கூட முடியலை. அப்படி இருந்தும் அவங்க கஷ்டப்பட்டு எந்த ஒரு டூல்ஸும் இல்லாமல் இருந்து அந்த சிமெண்டெல்லாம் உடைச்சி அப்படி பார்க்கும்போது பாம்பு உள்ளே தான் இருந்தது. அந்த பாம்பை அவ்வளோ பெரிய பாம்பு, அதை பிடிச்சி அவரால் இழுக்க கூட முடியலை. இழுத்ததில் அந்த வால் கூட அந்து போச்சு. அதுக்கப்புறம் எல்லாருடைய ஹெல்ப்னால நல்லபடியாக அதை ரிமூவ் பண்ணி சேஃபான இடத்துக்கு அவங்க கொண்டு போய் விட்டுறோன்னு சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயம். அதே போல் மக்கள் கொஞ்சம் நம்ம இருக்கிற இடத்த சுற்றி கொஞ்சம் க்ளீனாக வச்சு கொஞ்சம் அவேரோடு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் காப்பாற்றிடலாம். இது எல்லாத்துக்கும் நல்லதும் கூட. மிக்க நன்றிங்க.